சென்னை அரும்பாக்கம் வங்கிக் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் கொள்ளையடித்த பிறகு காரில் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை அரும்பாக்கத்தில் கடந்த 13ஆம் தேதி தனியார் நகைக்கடன் வங்கியில 31.7 கிலோ தங்க நகைகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த கொள்ளை விவகாரம் தொடர்பாக இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில அடுத்தடுத்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல தற்போது புதிய சிசிடிவி ஒன்று வெளியாகி இருக்கிறது. பல்லாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய எம்டி லாஜ் என்ற ஒரு தனியார் விடுதியில அவர்கள் அந்த கொள்ளை அடிப்பதற்கு முன்பாகவே அங்க அறையை எடுத்து தங்கியிருந்து அந்த திட்டம் கொள்ளை தொடர்பான திட்டங்களை தீட்டியதும் அதன் பின்பாக கொள்ளை அடித்து விட்டு அவர்கள் காரை தப்பி செல்லக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முருகன் என்ற கொள்ளையன் வங்கியில பணியாற்றிய இந்த முருகன் என்ற கூறியன் தனது கூட்டாளியுடன் இணைந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதை அடுத்து 11 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு முக்கிய குட்லையன் முருகன், சூர்யா, சந்தோஷ், பாலாஜி, செந்தில்குமரன் ஆகிய 4 பேரை முதல்ல தனிப்படை போலீசார் கைது செய்தார்கள். நகைகளையும் பறிமுதல் செய்தார்கள். அதே போல கொள்ளையடிக்கப்பட்ட நகையை உருக்க கருவியை வாங்கி கொடுத்து உதவிய நகை வியாபாரி கோயம்புத்தூர் சேர்ந்த ஸ்ரீவத்சவா என்பவரும் கைது செய்யப்பட்டார். இந்த ஸ்ரீவத்சவா அந்த நகையை உருக்குவதற்காக அந்த நகை இயந்திரத்தை கொண்டுவரக்கூடிய அந்த பதிவு காட்சி பதிவுகளும் வெளியாகி இருக்கிறது. காலையில விடுதியில் பல்லாவரத்திற்குரிய அந்த விடுதியில அந்த இயந்திரத்தை அவர்கள் எடுத்து வரக்கூடிய காட்சிகளும், அதே போல கொள்ளையடித்து முடித்த பின்பாக அவர்கள் இரவில் காரில் அங்கிருந்து தப்பி செல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது.